ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணதுமே வந்துட்டு ஆன்லைனில் நம்மளோட எல்எல்ஆர் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம வந்துட்டு எல்எல்ஆரை வந்து டவுன்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஓடிபி சென்ட் டு நல் அப்படின்னு சொல்லி இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி வந்து டிஸ்பிளே ஆச்சுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகாது. பேசிக்கலி நம்ம வந்துட்டு நம்மளோட எல்எல்ஆரை வந்து டவுன்லோட் பண்ணும்போது நம்மளோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், த ஓடிபி சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் டு நல் அப்படின்னு ஒரு சிலருக்கு இது மாதிரி எரர் வரும். ஸோ இது மாதிரி எரர் வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்எல்ஆர் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ஓடிபி சென்ட் டு நல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது, என்ன பிரச்சனைனால இது வருது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமக்கில் இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் போயிட்டு கூகுளில் வந்து எல்எல்ஆர் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இதில் கீழே ரெண்டாவது வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரதி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து நம்மளோட எல்எல்ஆர் இல்லைனா வந்துட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸை வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து டவுன்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எரர் வரும். ஸோ நான் இப்போ வந்து அதை ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் லைசன்ஸ் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் லேனர் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த தப்பு வந்து நடக்குது. ஸோ இப்போ அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் வந்து எல்எல்ஆரில் வந்து எந்த டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து பேசிக்கலி நம்ம வந்து எப்போ எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த எல்எல்ஆர் ஃபார்மை வந்துட்டு நம்மளோட ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எல்ஆர் லைசன்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எல்ஆர் எனக்கு வந்து எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அப்ரூவல் பண்ண அந்த நம்பர். ஸோ இந்த நம்பரை தான் நம்ம வந்து அதில் என்டர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 000 39 13 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நம்பரை தான் நம்ம வந்துட்டு என்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகணும். பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்படி ஜெனரேட் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் என்னோடய டேட்டா பர்த்தையும் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி சென்டு டு நல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடிபி என்டர் பண்ணுறதுக்கான அந்த பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். பட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடிபி வந்து ரிசீவே ஆகாது. நீங்கள் அரை மணி நேரம் வெயிட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நாள் வெயிட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து இதில் என்டர் பண்ணக்கூடிய அந்த ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ண அந்த அப்ளிகேஷன் நம்பருக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த நம்பர் வந்து உங்களுக்கு எல்எல்ஆர் வந்து அப்ரூவல் பண்ண நம்பர். ஸோ இந்த நம்பரில் வந்து உங்களுக்கு எல்எல்ஆர் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எல்எல்ஆர் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில் பண்ணும்போது எனக்கு கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணி உங்களோட டேட்டா பர்த்தை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும். அதாவது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர் அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஜெனரேட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து வரும். எல்லாருக்கும் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ வந்துட்டு நான் பேக் வந்து கொடுக்குறேன். இப்போ பேக் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்துட்டு நான் டிலீட் பண்ணிவிட்டு வேறு நம்பரு, அதாவது ஃபஸ்ட் டைம் நான் எல்எல்ஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த நம்பர் எனக்கு ஜெனரேட் ஆச்சுதோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஜெனரேட் ஆன அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்படி டிஸ்பிளே ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ நான் வந்து ஓகே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகிருச்சு. ஸோ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. இப்போ நான் என்னோடய ஓடிபியை வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன்.
பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணதுமே என்னோட லேனர் லைசன்ஸ் வந்து ஷோ ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி வந்து சென்ட் டு நல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட எல்எல்ஆரை நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.